இன்றைக்கி வந்து நம்ம புளிப்பணியார் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் இட்லி மாவு ஆட்டுறீங்களா, அந்த மாவே போதும். கொஞ்சம் மாவு புளிக்கி விட்டு பண்ணிங்க அப்படின்னா புளிப்பணியார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வந்த மாதிரியும் ஒரு டக்குன்னு ஒரு குயிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேவையான பொருளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொழிஞ்சு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதை வதக்கிக்கலாம். பருப்பு கொஞ்சம் கிளம்பிருச்சு. அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். நல்லா சேர்த்து கொஞ்சம் வதக்கிங்க. இப்போ அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து வாங்க புளிப்பணியாரம் ஊற்றலாம். மாவில் ஒன்றா கலந்துக்கலாம். மாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்தாச்சு, அதனால் இப்போ உப்பு போடலை. அடுத்து கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சட்டி காஞ்சிடுச்சுங்க, எண்ணெய் விட்டுக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் அடி பகுதியில் வெந்திருக்கு. இப்போ பிரட்டி விட்டுக்கலாம். பணியாரம் வெந்துடுச்சுங்க, எடுத்துக்கலாம். அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கங்க. வெந்துச்சுங்க, திருப்பி விடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, குழிப்பணியாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.